வணக்கம். இன்றைய நாளிதழ் செய்திகளை பார்க்கலாமா? தமிழகத்தில் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது இ பாஸ் நடைமுறை. நீடிப்பது ஏன்? எடப்பாடி பழனிசாமி விளக்கம். இ பாஸ் நடைமுறை எளிமையாக்கப்பட்டு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க அரசு சில வழிமுறைகளை பின்பற்றி வருகிறது. மாவட்ட கலெக்டர்கள் உயரதிகாரிகளுடன் கலந்து பேசித்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இ பாஸ் கொடுத்தால்தான் தொற்று பரவல் ஏற்படும் சூழலில் அவர்களது தொடர்பை கண்டுபிடிக்க முடியும், இல்லையெனில் கண்டுபிடிக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த நடைமுறை. கேட்கிற அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. மக்கள் பொறுப்புணர்வோடு அத்தியாவசிய பணிக்காக மட்டுமே செல்ல வேண்டும். ஏனென்றால் இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கொடிய நோய் உலகத்தை ஆட்டி படைத்து வருகிறது. மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இந்த கட்டுப்பாடு உள்ளது. நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்தது மாநிலங்களின் வருவாய் இழப்பு பற்றி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசனை. தனிநபர் செல்ல தடை. கோயம்பேடு மார்க்கெட் செப்டம்பர் 28ஆம் தேதி திறப்பு. ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. என்னுடைய வீடியோலெல்லாம் நான் வந்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பூ மார்க்கெட்டு நடத்துகிறவங்க, காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, பழம் வியாபாரம் செய்யுங்க, இவங்களுக்காக கோயம்பேடு மார்க்கெட்டு திறக்கணுன்ட்டு என்னுடைய ஒவ்வொரு வீடியோலேயும் என்னுடைய கருத்தை பதிவிட்டுக்கிட்டே வந்தேன். நான் என்னுடைய கருத்து வந்து மதிப்பு வாய்ந்ததாக இப்போ நான் உணர்கிறேன். எந்த ஒரு கருத்தும் நான் வெளிப்படையாக நான் வெளிப்படுத்தினதுக்கு பிறகு அதனுடைய அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாள் 2-3 நாள்லேயே வந்து நல்ல பலன் கிடைக்கிறத நான் வந்து இது ஒரு 10 நாளாக நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை வந்து நீங்கள் என்னுடைய வீடியோஸை வந்து புரட்டி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் என்னுடைய வீடியோஸில் நாளிதழ் செய்திகளை நான் என்னுடைய கருத்தை நான் வெளிப்படையாக நான் சொன்னதை வந்து நீங்கள் இப்போ புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய நடவடிக்கைக்கு அதுக்கு அடுத்தடுத்து வர்ற பேப்பருங்களை அந்த கருத்துக்கு சரியான ஒரு முடிவாக நிறைய வந்திருக்கு. இந்த 10 நாளில் இருக்கிற இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கோயம்பேடு மார்க்கெட்டு செப்டம்பர் 28ஆம் தேதி திறக்கிறதுன்றது ஒரு பெரிய நல்ல ஒரு செய்தி. இத்தனை நாள் என்னுடைய உள் மனசில் இருக்கிற கருத்தை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதற்கு பலன் கிடைச்சிதான் நான் நினைக்கிறேன். அங்காடிகளை ஒவ்வொரு கட்டமாக திறப்பது எனவும், முதற்கட்டமாக உணவு தானிய மொத்த விற்பனை அங்காடியை 18/9/2020 அன்றும், அதற்கு அடுத்த கட்டமாக காய்கறி மொத்த விற்பனை அங்காடியை 28/9/2020 அன்றும், அதன் பிறகு அடுத்த கட்டமாக கனி அங்காடி, சிறு மொத்த காய்கறி கனி அங்காடிகள் மற்றும் மலர் அங்காடிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வெரி குட். ரொம்ப நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல செய்தி. என்னுடைய முயற்சி வந்து வீண் போகலை. என்னுடைய கருத்துக்கள் விலை மதிக்க முடியாத அளவிற்கு நன்மை செய்தது என்று நான் நினைக்கிறேன். கனரக சரக்கு வாகனங்கள் தினமும் மாலை 6 மணியிலிருந்து 20:10 வரை மட்டுமே அங்காடி வளாகத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படும். அவ்வாகனங்கள் சரக்குகளை இறக்கி வைத்த பின் அன்றைய தினமே 12 மணிக்குள் அங்காடியை விட்டு வெளியில் சென்று விட வேண்டும். சில்லறை விற்பனைக்காக கொள்முதல் செய்ய வரும் இலகு ரக வாகனங்கள் அதிகாலையிலிருந்து நண்பகல் 12 மணி வரை மட்டுமே அங்காடிக்குள் அனுமதிக்கப்படும். அங்காடி வளாகத்திற்குள் 3 சக்கர பயணிகள், ஆட்டோ மற்றும் 2 சக்கர வாகனங்கள் செல்ல முற்றிலும் அனுமதி இல்லை. அதுபோலவே தனிநபர் கொள்முதல் முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அங்காடிக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படும். வாடிக்கையாளர்கள் மருத்துவ துறையினரால் உடல் வெப்ப சோதனை மற்றும் தேவைப்படும் இதர பரிசோதனைகள் செய்த பின்னரே அங்காடிக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர். கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு உரிய அடையாள அட்டைகள் மற்றும் அவர்களை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளும் வகையில் பின்னல் ஆடைகள் வழங்கப்படும். வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள், கடை உரிமையாளர்கள் ஆகிய அனைத்து நபர்களும் முகக்கவசம் அணிந்து இருப்பது கட்டாயமாகும். மேற்கண்ட விதிமுறைகளை மீறி கடை உரிமையாளர்கள் மற்றும் தனிநபர்கள் மீது உரிய விதிமுறைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதை சரியாக செய்யலனா நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாம். வாரத்தில் 1 நாள் அங்காடிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு சுத்தம் செய்தல் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வெரி குட். ஏதோ இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சத சும்மா இழுத்தடிக்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா இழுத்தடிச்சிக்கிட்டு அப்படியே போகக்கூடாது. அதனால்தான் என்னுடைய கருத்துக்களை நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பதிவிட்டேன். அதுக்கு பலன் கிடைச்சிதான் நான் நினைக்கிறேன். ஓணம் பண்டிகை. சென்னையில் 31ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. கலெக்டர் அறிவிப்பு.
நாட்டு வெடிகுண்டு வீச்சில் காவலர் பலி. அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் ஆறுதல், ரூபாய் 5 லட்சம் வழங்கினார். இந்த நாட்டு வெடிகுண்டை கண்டு அவன் தயார் பண்ணுறவனையும் அதை வீசுறவனையும் கண்டுபிடிச்சி ஃபுல்லாக அந்த கேங்கையே பிடிச்சிடணும். அதை தயார் பண்ணுற எங்கெங்கே யார் யார் தயார் பண்ணுறாங்க, யார் யார் இதில் உடம்ப இது பண்ணியிருக்காங்களோ எல்லாரையும் ஒரே அடியாக கூண்டோட கைலாசன்ற மாதிரி எல்லாரையும் பிடிச்சாதான் அதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். அரசுக்கு எதிராக வாக்களித்த விவகாரம் ஓ பன்னீர்செல்வம் உள்பட 11 MLAக்களிடம் விசாரணை தொடங்கியது. அமைச்சர் பாண்டியராஜனிடம் சபாநாயகர் விளக்கம் கேட்டார். தமிழகத்துக்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் 12,000 கோடி இழப்பீட்டை தொகையை விரைந்து வழங்க வேண்டும். GST கவுன்சில் கூட்டத்தில் அமைச்சர் டி ஜெயக்குமார் வலியுறுத்தல். கொரோனா ஊரடங்கால் வருமானம் இழப்பு. கோவில் ஊழியர்கள் 6,664 பேருக்கு 6 வாரத்துக்குள் நிதி உதவி. அறநிலையத்துறைக்கு ஹைகோர்ட் உத்தரவு. முகூர்த்த நாட்கள் வருவதால் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை தளர்த்த கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு. முதலமைச்சரின் முடிவுக்கு பின்னர் விசாரிப்பதாக நீதிபதிகள் அறிவிப்பு. விராட் கோலி மனைவி நடிகை அனுஷ்கா சர்மா கர்ப்பம். இது நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா இப்போ சினிஃபீல்டு நல்லா ஃபுல்லாக அவுட் ஆகிடுச்சு. அவங்களுக்கும் ஷூட்டிங்ஸ் கிடைக்காது, ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறாங்க. விராட் கோலி அவங்களும் அப்படி தான், எவ்வளோ ஆடுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறமா யாருமே வெளியில் நடமாட்டம் இல்லாத லெவலுக்கு ஆகிப்போச்சு. இப்போ விராட் கோலியும் சும்மா ஃப்ரீயாக வீட்டிலே இருக்கிற மாதிரி, அனுஷ்கா சர்மாவுக்கும் சினிஃபீல்டில் நம்ம பிக்சர்ஸ் எதுவும் நடிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த கேப்பில் இவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் மனசில் நினச்சது தான். அதை ஈடேற்றிட்டாங்க, என் மனசில் தோணுச்சு. அதே மாதிரி இப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஜனவரி மாதம் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி. வீடு வாடகைக்கு பிடித்து தருவதாக கூறி சென்னையில் 100 பேரிடம் ரூபாய் 2 கோடி மோசடி. கணவன் மனைவி உள்பட 3 பேர் கைது. சென்னை புறநகர் பகுதிகளான சேலையூர், நன்மங்கலம், பம்மல், தாம்பரம், புழுதிவாக்கம் ஆகிய பகுதிகளில் ஒரு கும்பல் நூதன மோசடியில் ஈடுபட்டு வந்தது. ஒப்பந்த அடிப்படையில் வீடுகள் வாடகைக்கு பிடித்து தருவதாக கூறி இந்த கும்பல் ரூபாய் 2 கோடி பணத்தை சுருட்டியது. இந்த கும்பலிடம் பணத்தை கொடுத்து 100 பேர் ஏமாந்துவிட்டனர். பாதிக்கப்பட்ட 100 பேரும் சென்னை போலீஸ் கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வாலிடம் வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசி புகார் கொடுத்தனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டார். அந்த 3 பேரையும் பிடிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ சென்னையில் கூட நிறைய இடத்துல வீடு, அதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியிலேயே போர்டை போட்டிருப்பாங்க, 2 லெட்டுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அலோ பண்ண மாட்டோம்னா அதுலேயே போட்டிருப்பாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்லையே, நேராக டைரெக்டாக அந்தந்த வீட்டில் வந்து வெளியிலேயே 2 லெட்டு போர்டு போட்டிருக்காங்க, டைரெக்டாக பேசிக்கலாம், அந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் இப்போ வீடு எல்லா இடத்துலையும் எங்கேயுமே 2 லிட்டர் காணும். இந்த ஏரியாலலாம் எங்கேயுமே, மற்றபடி சென்னையில் எங்கேயுமே 2 லிட்டர் போர்டே இல்லை. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, வீடு காலிங்க மட்டும் இருக்குது, நிறைய வீடுங்க காலி இருக்குது, ஆனால் 2 லிட்டர் போர்டு கிடையாது. அதுக்குன்னு புரோக்கர்ஸ் தான் இப்போது 1 மாதம் வாடகையை வாங்கிக்கிறாங்க. புரோக்கர்ஸ் தான் வீடு எடுத்துன்னு போய் வீட்டுக்கு காட்டுறாங்க. அவங்களுக்கு 1 மாதம் வாடகையாம். நான் புரோக்கர் இல்லாமல் வீடு பார்க்க முடியாதுன்ற சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருக்காங்க. இது வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு. அது பதில் வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறாங்க, வெளியில் 2 லிட்டர் போட்டு விடுங்க. வீட்டுக்கு வெளியில் 2 லிட்டர் போட்டால் இந்த கொரோனா பிரச்சனையினால்தான் அந்த 2 லிட்டர் போடுறதுக்கு யோசிக்கிறாங்களோ என்னவோ. அவங்க இஷ்டத்துக்கு என்ன மனசு தோணுதோ செய்யட்டும். உடல் நலம் தேறி வருகிறார் SP பாலசுப்ரமணியத்துக்கு பிசியோதெரபி சிகிச்சை. SPP சரண் தகவல். நல்லபடியாக பொழைச்சி நல்லபடியாக வந்து சேர்ந்தால் போதும். முகரம் ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. மதுராந்தகத்தில் ரூபாய் 5,000 லஞ்சம் வாங்கி பெண் வட்டார வளர்ச்சி அலுவலர் கைது. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி பேரை கெடுத்துக்கிட்டு இப்போ கைது பண்ணிட்டாங்க பாருங்கள். தேவையா அதெல்லாம்? 5,000த்துக்காக பேரை கெட்டு போல அநியாயமா? தேவையா அந்த பணம் வாங்கி என்னத்தை பண்ண போகிறாங்க? அந்த பணத்தால் எல்லாம் முடிஞ்சு போச்சா? இதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை டெய்லி பிடிக்கணும். டெய்லி ஒரு 10 ஆஃபீஸில் போய் நுழையணும். இப்போ முக்கியமாக யார் நல்லா வேலை செய்யணும்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தான். லஞ்ச ஒழிப்புத்துறை கடமை உணர்வோடு நடந்துக்கணும் முக்கியமாக. முகத்தில் காரி உமிழ்ந்ததால் ஆத்திரத்தில் சிறுமியை தாக்கி வாலிபர் போக்சோ சட்டத்தில் கைது. முகத்தில் காரி உமிழ்ந்தது தப்பு. யூடியூப்பில் ஒரு லேடி அப்படி தான் பேசுகிறாங்க. பேசும்போது கடைசியில் தூ தூ தூன்னு முன்னாடியே அப்படியே துப்புறாங்க, காரி உமிழுதாங்க. அப்போ யாரை பார்த்து காரி உமிழ்ந்த மாதிரி?
அந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் எவ்வளோ பேர் இல்லை அவங்கள இது ஃபாலோ பண்ணுறாங்க, அது வியூஸ் நிறைய தான் இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ அவங்க மேலே காரி உமிழ்ந்த மாதிரியா இப்போ சைடில் உமிழது தொடங்கியிருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தரை பற்றி விமர்சித்து வீடியோ போட்டு துப்புறாங்க, பார்க்குறவங்க எல்லாம் ஃபாலோயர்ஸு, மற்றவங்க பப்ளிக்கு பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி தோணுது? அவங்களுக்கு காரி உமிழ்ந்த மாதிரி அவங்க முன்னாடி தானே துப்புற மாதிரி தெரியுது. ஆ, அதை மாற்ற முடியல. அவங்களுக்கு கொடுக்குற வியூஸு கொஞ்சம் நஞ்சும் கிடையாது. நம்ம நல்லது சொல்கிறோம், நல்ல வீடியோ போடுறோம். இப்போ என் வீடியோஸ் மூணு வீடியோஸு காணும், கொஞ்சம் வியூஸ் நல்லா இருந்த வீடியோஸு, மூணு வீடியோஸு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ எப்படி அது மாயமாயிடுச்சு? என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மூணு வீடியோஸை காணும். ரூபாய் 2 கோடி கேட்டு தொழிலதிபரை கடத்திய 5 பேர் அதிரடி கைது. முக்கிய குற்றவாளிக்கு போலீஸ் வலைவீச்சு. என்ன காரு ஜம்னு இப்படி இருந்துக்கிட்டு அதுதான் 2 கோடி கேட்டு தொழிலதிபரை மடக்கே பணத்தை வாங்கி. ஆனால் பிடிச்சிட்டாங்களே, அது வரையும் எவ்வளோ மேல். எப்படி தான் பிடிக்கணும்? யார் யாரை பிடிக்கணுமோ எல்லாரையும் பிடிங்க. கோயம்பேட்டில் ஆம்னி பஸ் கடத்தல், 2 பேர் கைது. பஸ்ஸையே கடத்திக்கிட்டு போயிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கா நம்ம நாட்டில்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பெரிய இது, அங்கே பஸ்ஸு இருக்கிற பஸ்ஸை ஆம்னி பஸ்ஸை கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ காவல்துறையில் எவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்குது. காவலாளிகள் இல்லைன்னு அர்த்தம், காவலாளிகள் கண்ணுக்கு தென்படலைன்னு அர்த்தம். இப்போ போலீஸு சம்மந்தப்பட்டவங்க அங்கங்கங்க குவிஞ்சி கிடக்கிற ஜனம் எங்கே போயிட்டாங்க? இந்த கொரோனாவில் எங்கெங்கோ உள்ளெல்லாம் அமுங்கி போயிட்டாங்க போல இருக்கு. இப்போ எல்லாம் நிறைய நடக்குதுன்னா என்ன காரணம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பற்றாக்குறையில் ஆளுங்க இல்லைன்னு அர்த்தம். எல்லோரும் வெளியில் வரணும். இப்போ இருக்கிற ஆளுங்கள்லாம் வெளியில் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நாட்டில் இது மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும். ஏதோ ஒரு வருஷத்துக்கு வெளியில் வர மாதிரி உள்ளே போடுறது பெருசு கிடையாது, சும்மா அப்படியே என்கவுண்டர்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறது பெருசு கிடையாது, தவறு நடக்காமல் அதை தடுத்து நிறுத்துறது தான் பெருசு. இப்படிப்பட்ட ஆமனி பஸ் கடத்தல எடுத்துன்னு போயிட்டு 2 பேர் போய் கைது பண்ணியிருக்காங்க. அப்படி நடக்காமல் பார்த்துருக்கலாம்ல, பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம்ல, அங்கங்கே பாதுகாப்பு நடக்கணும்ல. இங்கே 2 கோடி ரூபாய் மிரட்டி 2 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க. இங்கே அப்படி, அங்கே வந்து இது மாதிரி குண்டு தயார் பண்ணி குண்டு போடுறாங்க, நாட்டு வெடிகுண்டான். அந்த வெடிகுண்டு தயார் பண்ணுற கும்பலை பிடிச்சிக்கணும்ல, போடுறவங்கள மொத்தத்தையும் குண்டோட பிடிக்கணும்ல, அந்த மாதிரி செய்யணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்படிப்பட்ட வேலைங்களெல்லாம் செஞ்சு நல்ல பேர் வாங்கணும். காதலிக்கு தடையாக இருந்த மாணவியின் தாயார் புகைப்படம் ஆபாசமாக சித்தரி, +2 மனு. ஐயோ எவ்வளோ மோசம்! மாணவியின் தாயார் புகைப்படமாக தான் ஆபாசமாக சித்தரிச்சிருக்கிறானா, அதுவும் +2 மாணவனானா, எவ்வளோ மோசமாக இருக்கு. காதலுக்கு தடையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுமடா இது! நாட்டில் என்னெல்லாம் நடக்குது! அரசு நிலத்தில் அத்துமீறி கட்டப்பட்ட கோவில் அகற்றம், வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. இப்படி நிறைய இருக்குது. சும்மா ஒன்று மட்டும் பிடிச்சிட்டு ஒரே ஒரு நடவடிக்கை பத்தாது. வருவாய்த்துறையினரும் நிறைய எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் கணக்கு பார்த்து அது அது மொத்தத்தையும் நீங்கள் அகற்ற வேண்டியது வருவாய்த்துறையினுடைய கடமை. அந்த கடமையை சரியாக செய்யுங்க. இங்கே ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் அப்போவே சொன்னார், எங்கெங்கே அரசு நிலம்லாம் இருக்குது மடக்கி போட்டிருக்கு அங்கங்கே அதெல்லாம் கணக்கு எடுங்க, அதெல்லாம் கணக்கு கொடுங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் பூர்த்தி பண்ணலை. அந்த வேலைங்களெல்லாம் பூர்த்தி பண்ணாமல் இழுத்தடிச்சு கடைசியில் அவர் வந்து எப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாறி போயிடுறாரான்னு பார்த்து அவர் போயிட்டே இருப்பாவும். போனதுக்கப்புறம் அப்படியே நிலுவையில் போட்டாங்க. இப்போ ஒரே ஒரு இது அரசு நிலத்தை கோயில் கட்டினாங்கன்னா அதை மட்டும் அகற்றிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை இருக்குது நாட்டில், எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். அந்தந்த துறையும் சரியாக வேலை செஞ்சால் இந்தந்த மாதிரிலாம் நடக்காது. லாரி தீப்பிடித்து சேதம், நேற்று ஒரு காரு சேதம் இதே மாதிரி தீப்பிடிச்சு, முந்தா நேற்று ஒரு காரு இதே மாதிரி தீப்பிடிச்சு. என்னுடைய வீடியோஸில் ஒவ்வொரு நாளும் நான் போட்டிருக்கிறது பாருங்கள். இதையே இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது? இவ்வளோ காலம் இல்லையே, இப்போ எதுக்கு இப்படி டெய்லி ஒவ்வொன்றும்? இதையெல்லாம் முதல்ல விசாரிக்க வேண்டியது இருக்குது.
தனிமைப்படுத்துதலில் இருந்து விலக்கு, வர்த்தக பயணிகளாக தமிழகம் வருவோருக்கு சலுகை, தமிழக அரசு அறிவிப்பு, முதலீட்டை ஈர்க்கும் பணிகளா அது, வர்றவங்களுக்கு சலுகைகளாம். இது மாதிரி பொழுதுபோக்கு வர்த்தகம், விருந்தாமல் சேவை, சட்டப்பணிகள், ஐடி, ஐடிஎஸ் தொழில், இது மாதிரி உள்ள வர்த்தக பயணிகள் தமிழகத்துக்கு வந்து குறுகிய கால அளவாக 72 மணி நேரம் இங்கு தங்கும் நிலையில் அவர்களுக்கு வர்த்தக பயணிகள் என்ற இ பாஸ் வழங்கப்படுவதோடு தனிமைப்படுத்தலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்க உத்தரவிடப்படுகிறது. ஆளுக்கு ஒரு நியாயமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே நியாயமாக இருக்கணும். பேரறிவாளனுக்கு விடுப்பு கேட்ட அற்புதம்மாள் மனுவை சிறைத்துறைக்கு அனுப்பியது ஏன்? தமிழக அரசுக்கு ஐகோர்ட் கேள்வி. அநியாயமாக இருக்குப்பா நாட்டில், ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஏதாவது ஒரு சுமூகமாக முடிக்கிறாங்களா பாருங்கள். இழுத்தடிச்சு 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 காலம் போகுது, மனுஷனுடைய உயிர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக போகுது. மனுஷனை சாவர வரையும் இதெல்லாம் இழுக்கிற வேலையை விடமாட்டாங்க போல இருக்கிற, மனுஷனை கொஞ்சம் 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 சாவடிக்கிற மாதிரி தான். எவ்வளவுக்காலும் இழுத்தடிக்கிறாங்களோ அவ்வளவுக்காலும் அவன் உயிரை எடுக்கிறது தான். மனுஷனை வாழ விடாத ஒரு உலகமாக இருக்கு. தாய் கண்முன்னே கொடூரம், கத்திமுனையில் மனநலம் பாதித்த இளம் பெண் கற்பழிப்பு, ரெண்டு பேர் கைது. எவ்வளோ மோசம் பாருங்க. கொரோனா பாதிப்பு பட்டியல் இந்தியா 33,10,234, பலியானோர் எண்ணிக்கை 60,472, நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு தான் போகுது. 9.24 லட்சம் மாதிரிகள் பரிசோதனை, ஒரே நாளில் 75,000 மேற்பட்டோருக்கு கொரோனா, இது ஹையஸ்ட் இருக்கிறதுலையே ரொம்ப ஜாஸ்தி. 75,000 ஒரே நாளில் கொரோனா. எல்லா உறுப்புகளையும் கொரோனா தொற்று பாதிக்கலாம், மருத்துவ நிபுணர்கள் கருத்து. எல்லா உறுப்புகளையும் பாதிக்கலான்றது முதலிருந்து சொல்லக்கூடிய ஒன்று தானே. இப்போ புதுசாக என்னது 5 மாதம் கழித்து இப்போ சொல்கிறாங்களா நிபுணர்கள் கருத்து? புதிதாக 5,981 பேருக்கு தொற்று, தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 400,000 தாண்டியது, சென்னையில் ஒரே நாளில் 32 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் மட்டும் 400,000 தாண்டியதுன்னு எவ்வளோ மோசம். உத்தரப்பிரதேசில் மேலும் ஒரு மந்திரிக்கு கொரோனா, சென்னை போலீஸில் மேலும் 22 பேருக்கு கொரோனா, 2 இன்ஸ்பெக்டர்கள் குணமடைந்தனர். சென்னை போலீஸில் நேற்று நல்லா குறைஞ்சிருந்தது, ஒரே அடியாக இன்றைக்கி 22 பேர் பாதிப்பு. டெய்லி பாதிப்பு சென்னை போலீஸில், அதுதான் போலீஸ்காரங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க, போலீஸ்காரங்களே காணோம். கொரோனா தொடங்குனதுலேருந்தே ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, ஏற்கனவே ஷார்ட்டேஜ். இப்போ அதனால்தான் நாட்டில் இப்போ பாதுகாப்புக்கு போலீஸ் துறையை ஆளுங்களே காணோம். புதுச்சேரியில் கொரோனாவுக்கு ஒரே நாளில் 10 பேர் பலி. 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை புதுச்சேரியில் 32 இடங்கள் உள்ளூர் ஊரடங்கு. எப்படி இருக்கு பாருங்க. மத்திய அரசை மிரட்டும் கொரோனா, சமூக நீதித்துறை இணை மந்திரிக்கும் தொற்று உறுதி. இப்போவாவது எல்லாரும் நிறைய பேர் மாறுங்க, நல்வழிக்கு மாறுங்க. கொரோனா வந்ததுக்கு அப்புறமாவது நல்வழிக்கு மாறுங்க. ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்துள்ளனர், நீட் JEE தேர்வுகளை நடத்த மாணவர்கள் விருப்பம், மத்திய கல்வி மந்திரி சொல்கிறார். நீட் தேர்வை தள்ளி வைத்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும், பிரதமருக்கு கல்வியாளர்கள் கடிதம். கல்வியாளர்கள் அப்படி சொல்கிறாங்க. அரியர் தேர்விலும் மாணவர்கள் தேர்ச்சி, அரசாணை வெளியீடு. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அரியர் வச்சிருக்கிறவங்கெல்லாம். அதிமுக திமுகவை சேர்ந்த மேலும் 2 MLAக்களுக்கு கொரோனா, சென்னை மருத்துவமனையில் அனுமதி. போக்குவரத்து கழக பணிமனையில் அரசு பஸ் டிரைவர் தூக்கு போட்டு தற்கொலை, உருக்கமான கடிதம் சிக்கே தான், ரொம்ப அவர் அவமானப்படுத்திட்டாங்க, அநியாயமாக ரொம்ப மோசமாக இப்படியெல்லாம் பண்ணி அவர் உயிரை எடுத்துட்டாங்க. வாழ வேண்டிய மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், நல்ல 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லணும், அதை விட்டுட்டு சும்மா ஏதாவது சொல்லி மனசை வேதனைப்படுத்தக்கூடாது அடுத்த மனுஷனான. பொள்ளாச்சியிலிருந்து கேரளாவுக்கு 3.5 கோடி தங்க நகை கடத்தி 2 பேர் கைது. டெய் அப்பப்பப்பப்போ கடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பிடிக்கணும். இது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேரை பிடிச்சிடணும். தேசிய விளையாட்டு விருதை வென்ற ரங்கிரெட்டி உள்பட 3 பேர் கொரோனாவில் பாதிப்பு. தேசிய விருது வாங்கினவங்க கூட இந்த வயசு பசங்க தான் வந்து முகக்கவசம் இல்லாமல் நிறைய பேர் நம்ம சென்னையில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க வெளியில்.
அவங்களுக்கு அந்த பயமே இல்லை, சுத்தமாக முகக்கவசமே அதை பற்றி நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய கடைங்களை கடைங்களை வெளியில் சுற்றுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு போலீஸ் துறையில் ஆளுங்க காணோம் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் நியமிச்சாலாவது பரவாயில்ல, அரசு அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. முடி வளர்ப்பில் சாதனை. வியட்நாமை சேர்ந்தவர், 92 வயது முதியவர், 80 ஆண்டுகளாக தன் முடியை வெட்டாமல் வளர்த்து வருகிறார். 5 மீட்டர் அளவுக்கு வளர்ந்துருக்கான். அவங்க பையன் இவர், அவர் அது பிடிச்சிட்டுருக்கிறாரு. எப்படி வளர்த்துருக்கா, 92 வயசு அவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள். உடம்பெல்லாம் நல்லா திடகாத்திரமாக வச்சுட்டுருக்கிறாரு. உடம்புல இருக்கிற வலுவெல்லாம் அந்த முடியில் தான் இருக்கும் சொல்லுவாங்க. சாதாரணமாக இந்த அளவுக்கு ஒரு முடியை வளர்த்து வச்சுருக்கிறாருன்னா அவருடைய சத்தெல்லாம் இந்த முடியில் தான் இருக்கும். அப்போது